ஐயா ஞானசம்பந்தம் அவர்களை அழைக்கிறேன். நான் பேசிட்டு மறந்து நினைச்சு உட்காந்துட்டே இருக்கேன். உணர்வுபூர்வமான ஒரு விழா. அதுல பிருந்தா ஒரு விஷயத்தை சொன்னாரோ சொல்லி முடிச்சிடறேன், அப்புறமேல நான் பேசுறேன். நான் அவர் மறந்துட்டு என்ன சொல்லிட்டு அப்புறம் நான் மறந்துட்டு திருப்பி அவர்கிட்ட சொல்லப்படாது. கவிப்பகர் வைரமுத்தவர்களை பற்றி சொல்லிட்டு அதை அந்த நன்றியுரை சொல்ல இருந்தார், அப்புறம் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னார். அவருக்கு அவருடைய அவர் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சிடறேன், மறக்காமல் சொல்லிட்டேன். அதான் உண்மையிலே ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. என்ன இந்த கடைசி நேரத்தில் பேச வர்ற போது எல்லாருடைய விருப்பையும் ஏனும் சம்பாதிச்சிருவோம், ஒரு வாரமும் பிடிக்காது. இந்த கிராமத்தில் சும்மா பாலத்தில் உட்கார்ந்துட்டு யார் போனாலும் வந்துட்டே இருப்பாங்க. பைக்கில் ஒய்ஃபோட ஒருத்தர் திருச்சிக்கு போவேன், அந்த முக்கில் எழுதாம பாரு அப்படி வாங்கி. அவனுக்கு அவனுக்கு ஒன்றும் பகையெல்லாம் கிடையாது. என்னன்னா இவன்கிட்ட பைக் இல்லை ஒன்று, இவனுக்கு கல்யாணம் ஆகலை ரெண்டு, திருச்சிக்கிட்டே போறாங்க மூணு. இப்போ எனக்கு கல்யாணம் தான் படம் விட போகிறப்ப ரெண்டாம் பாகம் போட்டு இருந்தா அது பண்ணி விடுற மாதிரி திருப்பி வந்துடணும்னு எனக்கு பயமாக இருந்தது. ரொம்ப நான் சொன்ன மாதிரியான இந்த விழாவை நான் ரொம்ப ரசிச்சது என்ன அப்படின்னா, இத்தனை பேரை இவ்வளவு பெரிய கவிஞர்கள், மோதல் இருக்கிற பெருமக்கள், முன்னாடி இருக்கிற பெருமக்கள், இவ்வளவு பேருமே ஒரு நேரத்தில் பார்க்குற வாய்ப்பை பிருந்தா எனக்கு கொடுத்தாரு. அதுக்காக நான் ரொம்ப முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்க உலகம்ங்கிறது ஒரு வேறையா இருக்கு, நான் ஏன் உலகம் வித்தியாசமான உலகம், அதாவது முரண்பட்ட உலகத்தில் வாழ்றாள் நான் ஒரு ஆள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லூரிக்கு நான் பாடுறதுக்கு போறப்ப பையன் வெறுப்போட உட்காந்துட்டான், இன்னைக்கு நீங்க லீவ்னு சொன்னாங்களே அப்படின்னா, இல்ல வந்துட்டப்பா அப்படின்னாலும் பக்கத்தாள்கிட்ட வந்தாலும் வகுப்பு தர மாட்டாரா அப்படின்னா, வருவேன் அப்படியே வந்தாலும் பாடம் நடத்த மாட்டாரா, நடத்துவேன் நடத்திக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது கல்லூரியில் அவன் கேட்கவே மாட்டான், அவன்கிட்ட பேசணும். மாலையில நான் வரதுக்காக பணம் கொடுத்து உட்கார்ந்துருக்கக்கூடிய கூட்டத்தில் நான் போய் பேசணும், ரெண்டும் பாருங்களேன். அந்த வந்து கேட்கவே மாட்டாத ஆள்கிட்ட காலையில் எப்போ இருந்தாலும் கேட்கறது உட்கார் கூட்டம். அடுத்து அடுத்து பட்டி பண்றோம், நானா பேசிட்டு இருப்பேன். சினிமாக்குள்ள வந்து எது பேசினாலும் தப்புங்கிறாங்க சார், கேமரா பார்த்து சொன்னா அன்பு பேசி பாருங்க. இது வித்தியாச வித்தியாசமா இருக்கும். அது மாதிரி இஸ்லாமிஷன் சொன்ன மாதிரி கவிதை உலகம் ரொம்ப அழகா சொன்னார். முதல்ல வந்த உடனே நரம்பு தான் சொன்னார் நினைக்கிறேன், சமைக்க தெரியாது ருசிக்கு தெரியும். ரொம்ப நல்லா யார் சொன்னா, வைமரியா சொன்னாரா, அவரை பார்த்து பயந்து வைத்து நினைக்கிறேன். அவர் ஏதோ மேடைக்கு வரப்ப எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா அவர் வில்லனாவே நான் பார்த்து பார்த்து பழகப்பட்டதுனால பேசிட்டு அறுவாள் எடுத்துட்டு வராது நினைச்சேன். அப்படியே நல்லா இருந்துச்சு அது. அது மாதிரி அது எல்லாருக்கும் சமைக்க தெரியும்னு அவசியம் இல்லை, குறை சொல்றதும் இல்லையோ, சாப்பிட தெரிஞ்சா நல்லா இருக்கும். இல்லை எது வச்சாலும் வேணாம் பாங்க, சிலர் பார்த்துருக்கீங்களா, அவனோட போய் சாப்பிட முடியாது. அதான் சொல்லுவாங்க, விரும்பி போய் யாருக்காரன் பக்கத்தில் உட்காரக்கூடாது அப்படிமாங்க. அது என்னென்ன வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு இதில் சாப்பிட உட்காந்துருந்த போது என் பக்கத்தில் ஒரு ஆள் அவர் சக்கரை ஆகி போட்டுது, வந்தோடனே அல்வா வேணாம்ட்டார், எனக்கு வைக்காம போயிட்டாங்க. அதாவது என்ன அந்த அவன் என்னன்னு இது கூட சக்கரை ஆகிக்காருங்க ரோ போட்டிருக்கு. அது மாதிரி ஆயிரம் சொல்லாருங்கள ஒவ்வொருத்தருடைய பேச்சும் அவர் வேலை தொடங்கி. அதே மாதிரி இந்த புத்தகத்தினுடைய முன்னிலையை நான் எப்படி ஆகுதுன்னா, இந்த சோப்பரியிலிருந்து சுபம் வரைக்கும் படம் பார்க்கணும்னு என்னுடைய இனி நண்பர் கமலஹாசன் அவர்கள் இந்த அபூர்வ ஆங்கில சொல்வார். அது மாதிரி எல்லாத்தையும் படிக்கணும், அது ஒரு சந்தோஷம். இந்த புத்தகத்தை நான் அப்படி படித்தேன், முன்னோர் கொடுத்த அத்தனை பேருடைய அன்புக்குரிய நான் மதிக்கின்ற கவிஞர் அறிவுமொழியவர்கள் என்ன அழகாக வார்த்தை பயன்பாடு, நான் சொல்லி உடனே உடனே ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். அவர் இன்னும் இவர் தான் அப்படி ஃபோனில் பேசுகிறார் கொடுக்க அப்படின்னு சொல்லி படித்தோன்னே படித்தோன்னே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். குறும்பன் சிறப்பன் ஒரு வார்த்தை போட்டிருந்தார், அந்த அன்மிகுதியை வந்து கொண்டு வர்ற போது அது வித்தியாசமா இருந்தது. சிறப்புடையவன் அப்படிங்கிறத சுருக்கமாக சிறப்பன் அப்படின்னு அந்த வார்த்தை போட்டிருந்தா சொன்னேன் அவர்கிட்ட. அவர் கொஞ்சம் கழிச்சு அப்படியா அப்படிம்பாரு, எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், அவர் கேட்டாரோ இல்லையா முடியும் சொன்னா இருக்கும். அதாவது அவர் எல்லாத்தையும் வாங்கிட்டுக்காருன்னு அர்த்தம். அந்த அந்த முன்னுரை அதே மாதிரி அவருடைய
வேடிக்கை பண்ணவர்கள் இந்த புத்தகத்தை எப்படி கொண்டு வந்தது முன்னாடி சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த புத்தகத்தினுடைய அழகு அமைப்பு என்னென்ன செயல் மாறிங்க, ஒரு இடத்த விட்டு அவர் பிடிப்பார் அப்படி இந்த பக்கம் பார்வையாடுற ஸ்டைல இருக்கும். அது அது ரெண்டு பத்தி கிடைக்காது. அதான் நான் நினைப்பேன், அறிவுடையால் எல்லாம் முடியாதுன்னு நடத்தினா திருவள்ளுவர் சிலருக்கு இந்த அனுபவமே இல்லாமல் செத்து போறாங்க. அதான பாவமா இருக்கு நமக்கு. அதான் முடியா வேதனை. நீங்க அபூர்வமான பொருள் நீங்க ஒண்ணும் இல்லைங்க, வீணி வாசிக்க புரிஞ்சாத்தாலே வேணாம். அல்ல அடுப்பா செய்து பண்ணி விரைவில் கொண்டு போய் அடுப்பு வச்சுப்பான்னு முடிச்சு என்ன ஆகும், வாசிக்க தெரியலன்னா போச்சு இல்லையா. அது மாதிரி லிங்கசாமி அவருடைய கைதையை பத்தி சொல்றப்ப இதேதான், எந்த நேரமும் கூப்பிட்டு வர அவர் அனைமா 11 மணி 12 மணி 4 மணி அசர மாட்டேன். ஏன்னா நான் தூங்க மலையிற ஆள் தான். இந்த 11 மணிக்கு பேசி 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 11 இல்லைனாலும் இப்படி பேசி பேசி மணி ஆகிப்போச்சு. சாதாரண கூப்பிட்டாரு. இந்த திருக்குறளே ஏன் சொல்லுது அவங்களுக்கு தெரியும். திருக்குறள் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் மாதிரி புத்தகம் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த 20-21 நூற்றாண்டுல இங்க குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பாங்க. எது மெசேஜ் 7 சொல்லுக்குள்ள ஒழுங்கா எழுதணும்னா கரெக்டா படிச்சு வாங்கினு 2000 வருஷம் மேல ஒருத்தர் யோசிச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. அந்த திருக்குறளவே ஒரு ஆள் இன்னும் சுருக்கினாரு. திருக்குறளவே சுருக்கி ஒரு ஆள் எழுதினார். குழல் இந்து யாழ்ந்து என்பதை மக்கள் மறைய சொல் கேளாதவர். இது 7 சொல் கொண்ட திருக்குறள். பொருள் ஒண்ணு இல்ல, நீங்க பயப்படுறப்பல இல்ல கிடையாது. என்ன சொல்லி சொன்ன சொல்லியிருக்க அப்படி முகம் எரிந்து போய் போச்சுரா போ அப்படின்னு சொல்லி. குழந்தையினுடைய மழலை கேட்காதவர்கள் தான் காற்று கருவியாகிய குழலையும் கம்பி கருவியாகிய யாழையும் இன்னும் சொல்வார்கள். இவெல்லாம் எப்படி போச்சு. மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொண்ணாகலாம், ஆனாலும் அவையாவும் நீ ஆகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா. என்ன எவ்வளவு அருமையான, இதுக்காக ஒரு எளிமையா யாரும் சொல்ல முடியாது. இந்த திருக்குறளை குறுங்குறளா மாற்றியவர் எழுதினாருங்க. குழலும் யாழும் மழலை முன் குலைப முடிஞ்சு வச்சுங்க. குழலும் யாழும் மழலை முன் குலைப எவ்வளவு எவ்வளவு சுருக்கம் பாருங்க. பூரா சிறப்பாக அதான் பெரிய கஷ்டம். வந்து விளையாது நமக்கு அதா அதுல மெட்ராஸ்ல கேட்கவே வேணாம். மதுரைக்காரங்களுக்கு லாவராது சரியா. இது ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டிருந்தாங்க. வெளியே சொன்னா கேட்டு பேசாம இருந்தது. தஞ்சாவூர்ல ஓரளவுக்கு அருமையா வச்சிருப்பாங்க. இப்ப சென்னையிலே நீங்க வாழைப்பழம் சொல்லி கொடுத்தாரு வாத்தியார். வாழைப்பழம் சொல்லியிருக்கான். வாழைப்பழம் வாழைப்பழம் உங்க அப்பா கொடுப்பா அப்பா வந்திருக்காரு. வாழைப்பழம் சொன்னா வாழைப்பழம் சொல்றானு அவரு ஒண்ணு அது எங்க பயக்க வயக்கம் அப்படின்னுக்காரு. அப்பா ஓரளவு புரிஞ்சு வச்சு வாத்தியா இருக்கு. உங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்டுக்காரு. சொந்த ஊர் கே கே அப்படின்னு இந்த ஊர் கேட்க வந்த பொயக்கே போ அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. எந்த அளவுதான் வரலன்னு என்ன பண்றது. அது மாதிரி லிங்குசாமி அவர்கள் சுருக்கி தருவதற்கு பாத்தீங்களா அந்த கவிதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுருங்க சுருங்க தமிழ் அழகுங்க. ஆச்சரியம் ரொம்ப நானோ டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்றாங்கல்ல, அது இன்னைக்கு இதை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. சொல்றாரு ஒரு கவிதை சொன்னாரு, பல பேர்ட்ட சொன்னேன், சில பேர் மட்டுமே புரிந்து கொண்டார்கள். ஏன்னா நம்ம ஊர் நகைச்சுவையை பல பேருக்கு பக்கத்தால் பார்த்தேன் சொல்லிட்டான். இந்த ஆங்கில படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்க உன்னை பார்த்து பார்த்துருப்பாங்க. ஒருத்தங்க கேட்டா நான் என்ன அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்பும் தான். ஆனால் அந்த கவலையே இல்லைங்க. இப்போ என்ன நல்லா தமிழ் பேசுனா அது ஆங்கில படம், இங்கிலீஷில் பேசுனா அது தமிழ் படம். நம்மளால் மாற்றிருக்காங்க பாருங்க. அதுலேயும் ஜாக்கி சார்லாம் வந்து டப்பிங்கில் பின்றாரு எனக்கு அடிவேறு கலங்கிருச்சு. அடுத்த நடுவர் இருந்தால் தாண்டா அப்படின்னு நினைச்சேன். நகைச்சுவையை புரிய வைக்கிற மாதிரி அந்த கவிதையை சொன்னேன். சொன்ன விஷயம் என்னன்னா ஒரே வரையில கவிதை சொல்லணும். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதான் பாருங்க. ஒண்ணு புரியலன்னாலும் ஒண்ணு இல்ல. ஆசை ஆசையை வாங்கினேன் புத்தர் சிலையை முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். அப்புறம் கூப்பிட்டு என் பக்கம் ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் என்ன அந்த ஆசை அருமின்கள்னு சொன்ன புத்தர் சிலையை கூட ஆசையாக வாங்குவதற்கு தான் மனசு துணிக்கிறது. கவிதை இப்படி கொண்டு வந்து நீங்க கொடுக்குற போது எவ்வளவு வேலை மிச்சம் பார்த்தீங்களா. நெடும்பாடல்களை படித்தோம். 10 பாட்டு 8 பகையும் நீண்ட நீண்ட பாடல்கள் தான். சட்டில் வந்த அச்சாந்திருக்க திருவள்ளுவன் எப்படி அவ்வளவுதான் இருக்கட்டும் தம்பி இந்த படி வேலை சொல்லுபடி எவ்வளவு அழகு. அது மாதிரி அவருடைய அந்த அற்புதமான கவிதைகள்
அவரும் பிருந்தா சாரதி அவர்கள் ரெண்டு புத்தகங்களை அவர் கொடுக்குற போது இந்த ரூம் போட்டு யோசிப்பாயெல்லாம் சொன்னாங்க, ரெண்டு நாள் ரூம் போட்டு படிச்சுட்டு நான், ஏன்னா ஊரில் இருந்த ஏதாவது வேலை வந்துடும். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு தினம் ஏதாவது ஒரு புத்தகம் முன்னுரை கேட்டோ பேசவோ கூட்டிகிட்டே இருப்பாங்க. சரி, சில புத்தகம் எனக்கு பிடிக்கிறேன்னா, நான் படுற பாட்டு அன்னைக்கு பேச போகிறதுக்கு இல்லை, போறவரெல்லாம் வந்துட்டு இருப்பேன். நான் எங்கள் வீட்டில் ஒரு கேட்பாங்க, மாட்டேன்னு போக முடியாது, எனக்கு எங்களை போய் எழுதுறீங்க, இதுனா ரசம் தனியா இருக்கு அப்படின்னு கேட்பேன். இது அப்புறம் என்ன செய்ய முடியும், இது கூட உங்க புயல் நினைக்கிறேன். சரி, என்னன்னா எனக்கு வெளிப்படுத்த முடியாது கோபம் வர முடி. ஆனா பிருந்தா சாரதியினுடைய அந்த கவிதைகளை அவர் சொல்றப்பையும் நான் கேட்டிருக்கிறேன், பேசுறப்ப, படிக்கிறப்ப, படிச்சு படிச்சு பாக்குறப்ப என்ன சந்தோஷம். சின்ன சின்ன அதாவது சொல்றாருல, அதாவது அற்புதங்கள் நிகழ்வது சில கணங்களில் தான், ஆனால் அதற்காக காத்திருக்க வேண்டும் பல யுகங்கள் அப்படின்றார். அற்புதங்கள் நிகழ்வது சில கணங்களில் தான். அது நமக்கு என்ன ஆச்சரியம்னா, கொஞ்ச நேரம் ஆகுது, வாங்கிட்டு அப்படியே செதுக்கிற மாதிரி இருக்கு அந்த கல்வி. அதோட அவங்க இளம்பரை சொன்ன மாதிரி, இந்த மரபு மற்றவை இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அது அந்த அலங்காரம், அது கூட இந்திரன் சார் ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. ஒண்ணு யாச்சுங்க, அந்த வேர் இல்லாமல் பேசவே முடியாது மகள். எதுகுமோனில் வையிறப்ப கூட நம்ம ஊர்ல எதுகுமோனில் தான் வைவாங்க, பாத்திருக்கீங்களா? பழமொழி உட்பட எதுகுமோனில் இருக்கும். இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டியில்ல, வெட்டப்பட்ட ஆட்டின் தலை வெறித்து பார்க்கிறது, வேணாவது வேணா இருக்கு பாருங்க, வெட்டப்பட்ட ஆட்டின் தலை வெறித்து பார்க்கிறது. ஏன் வேற சொல்ல போடக்கூடாதா, வராது. போட்ட பொன்னிசாமி தான் பேர் வைப்பாங்க, போட்ட குருசாமி பேர் வைக்க மாட்டான். போட்ட ராஜில பொன்னிசாமி தமிழ் ரெண்டு பாருங்க எப்படி போய் சேருன்னு அறியாம வந்துருக்கீங்க. சாதாரண ஆள் கிழவி பேசுறதுல இருந்து என்ன அழகா இருக்கு தெரியுங்களா, கமக்கமடி கத்தால காவல் எடுக்கிறது பித்தாள் அப்படிம்பா. கத்தாளுக்கு பித்தாள எப்படி போட முடியுமா? இன்னொன்னு, எதுவும் ஒண்ணு தேடி பாருங்க, கஷ்டம் தெரியும். இப்ப என்ன தப்பிச்சு ஓடிட்டு தெரியுங்களா, ஈஸி, ஒண்ணும் கவலை இல்லை, புரிஞ்சுக்கிறீ, அவ்வளவுதான். எதுவும் இலக்கு இலக்குதான் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது வேற ஒண்ணும் இல்ல, சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா. பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு பாட்டு சின்ன குட்டி நாத்தினா சில்லறைய மாத்தினா, குன்னக்குடி போற வேண்டியது குடும்பத்தோட ஏத்துனா, ஏத்துனா நாத்தினா, போரை போட்டு போத்துனா, ரெண்டு சாத்து சாத்துனா. இவ்வளவு தமிழ்ல இருக்கு, இவ்வளவு இருக்குது. அதெல்லாம் முதல்ல கவிதையில் சொல்றப்ப என்ன செய்வான்னா, சொற்களஞ்சியம் படிக்க சொல்லுவான், நிகண்டு படிக்கணும், நிகண்டு சொற்களஞ்சியம். நிகண்டு படிக்காம ஒருத்தன் கவிக்க நாக முடியாது. நம்ம ஊரோட கதை தெரியாம சொல்லுவாங்க, தம்பி நகண்டு படிக்கிறது அப்படிமாங்க, கஷ்டப்படுறோம். கணினி வந்து ஒரு ஒண்ணு சொன்னா ஒரு அஞ்சு தடவை புரிஞ்சுக்கிறாங்க தெரியாது, நம்ம அடி பின்னிடுவோம். பேசினான் போடுங்க, கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவிந்தான், கலறினான், அறைந்தான், புகன்றான், 44 சொல்றான். இந்த 44 இப்ப பயன்படுத்துறதில்ல, அது ஒரு ஆச்சரியம். அவர் பேசினார் எப்படி பேசினா, கொத்தினா முத வார்த்தை, இன்னொருத்தர் செதுக்கினா, நடுவர் பிராண்டிட்டான், நல்லா பேசினா பின்னிட்டான், சுமார பேசினா கொன்னுட்டான். பேசினான், கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவிந்தான், கலறினான், அறைந்தான், புகன்றான், குஜி வச்சுட்டு கொத்தினான், செதுக்கினான், சீவினான், சொதப்பினான், பின்னிட்டான், கொன்னுட்டான், புரிஞ்சிச்சு அவ்வளவு. என்ன தமிழ், எவ்வளவு ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். இந்த மொழியை விட்டுட்டு வேற மொழி பேச போறோம் நினைக்கிறப்ப தான் நமக்கு வேதனையா இருக்கு. பிச்சை போலீசரை பிச்சை எடுக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பிச்சைக்கார பிச்சை எடுத்தான், அவனுக்கே தெரியாது அப்படி செல்வம் இருக்கு. அவர் அந்த கல்விகளை நீங்க நல்லா ஊன்று படிச்சீங்கன்னா, மரபு எங்கேயோ இருக்கு அவர்கிட்ட, அது ரத்தம், அது ஜீன், அது நம்ம சொல்றோம்ல எப்படி எல்லாரும். நீங்க சொன்ன அதே ஞாயிற்றுக்கிழமை அந்த கவி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் அந்த கவியை முதல்ல ஆரம்பிக்கிற போது, அந்த இரண்டாவது ஏப்ரலில் யார் விட்டு விட்டு போடும் மாணவனுடைய அந்த டிஃபன் பாக்ஸினுடைய சுவரிக்கு வந்த சாதங்களை ஒரு எறும்பு பிடிச்சா வேகம் போயிடும், அதனால அப்படி கையில வச்சிருந்தேன். அந்த எறும்பு என்னன்னா,
கூட்டம் கூட்டமா வந்து இன்னும் நல்ல வருத்தப்பட்டு போறேன். எல்லாம் சுற்றம் சூழ வருகை வந்து ரொம்ப அழகா இருக்கு. சுற்றம் சூழ வருகை வந்து அதை சாப்பிட்டுச்சான். இது என்ன அழகா இருக்கு, நீங்க எங்க எடுத்து பாருங்களா. அவரே சொல்லுது சங்கிலக்கியத்திலேயே ஒரு விஷயம் உண்டு. குமரகுருபர் என்று ஒரு அற்புதமான பிரவர். நம்ம நாட்டில் ஒரு பெரிய மண்டையடி என்னன்னா, பக்தி ஆட்கள் பகுப்பிரிவாதிகள் ஒத்துக்க மாட்டாங்க, பகுப்பிரிவாதிகள் பக்தி பக்கம் வர மாட்டாங்க, சங்கிலக்கியம் படித்தவங்க புதுக்கவியை ஏற்றுக்க மாட்டாங்க, புதுக்கவியாளர்கள் சங்கிலக்கியத்தை பார்த்துட்டு மயக்கப்பட்டு விட்டுவாங்க. இப்படியே இருந்தால் என்னதான் செய்யறது? முன்னும் முன்னுமாக ஒருத்தன் பயணப்பட்டாதானே அவனுக்கு போய் எல்லா விஷயம் புரிய வேண்டாமா? வீட்டினுடைய அத்தனை நேரங்களையும் போய் பார்த்தவன் தானே அந்த வீட்டினுடைய அருமை தெரிஞ்சவனா இருப்பான். எங்க இருந்து எடுக்கிறது தெரியுமா? குமரகுருபர் ஒரு பாட்டில் சொல்றாரு, நான் சொல்ற பாட்டு புது சொல்ல நினைக்கிட்டாது, படிச்சுட்டு சாய்ஸ்ல விட்டுருந்தீங்க ஞாபகம். யானைக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப பட்டச்சாதம் மாதிரி கொடுப்பான், அது அப்படி வாங்கி அப்படி சாப்பிடும், ஒவ்வொன்றா சாப்பிடும். அப்படி சாப்பிட்ற போது ஒரு வா அந்த ஒரு உருண்ட கட்டிக்கு விழுந்துருமா. அதை பற்றி பாகுடன் கவலைப்பட மாட்டானா, யானையும் கவலைப்படாதான். ஆனால் கீழே விழுந்து இல்லையா, அதை ஒரு கோடி எறும்பு வந்து சாப்பிடுமா. இவ்வளவுதான் பாட்டு உடனே எப்பவுமே ஞாபகம். மரபு கவிதை சொல்லுவதற்கு முன்பாக பொருள் சொல்லாமல் கவிதை சொல்லாதீர்கள் என மரபு வரும். இப்ப நம்ம ஒரு பாட்டு வர்றோம் பாருங்க. வாங்கும் கவளம், கவளம்னா ஒரு வா கவளம், வாங்கும் கவளம் ஒரு சிறிது வாய் தப்பினும். தமிழ் தான், பயப்படவே வேண்டியதில்லை. அதாவது என்ன ஆயிடுச்சு சரிங்களா, இந்த மெட்ராஸ் தமிழை பார்த்து பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையான தமிழ் எல்லாத்தையும் திருப்பி வேற மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. வாங்கும் கவலம் ஒரு சிறிது வாய் தப்பினும் தூங்கும் களிரோ துயருரா. தூங்கும்னா என்ன தூங்குறது அர்த்தம், தூங்குகின்ற நாவை உடையது. தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது, அதான் தனி சொல்லுமா என்பால. கொண்டூரும் இரும்பின் ஒரு கோடி ஆறும் கிளையோட இன்று, ஆறும் கிளையோடு இன்று ஆறும் சுற்றத்தார்களோடு சேர்ந்து வந்து அவ்வளவுமாக கூடி அதுக்கு ஒரு வாய் சோடுங்க. சில பேருக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சர்வசாதாரண செலவழிப்பான். அது பல குடும்பங்கள்ல திருமணத்தை நடத்தி முடிச்சுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். போற போக்குல அடிச்சு போகுது, எங்கனையோ இருக்குது. ஏதோ ஒரு நம்ம சொல்ற கவிதையில என்னையோ ஒரு ஊற்று அப்படியே வந்துட்டே இருக்கு. அதுவும் நான் இதை முழுவதையும் படிச்சு பார்த்தப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் என்னீங்களா, இவர் பல பேர் சொல்லிட்டே வர்றாரு, சில பெண்கள் சொல்லிக்கிட்டே வர்றாரு. எந்த முகமும் நமக்கு தெரியாது, ஆனா அந்த எல்லா பெண்களும் ரெண்டு விஷயத்துல ரொம்ப பிரமாதமா இருக்காங்க. அழகிலும் அறிவிலும் சிறந்தவர்களாக பெண்ணை போற்றுகிற ஒரு அற்புதமான கவிஞராக அவர் இருக்கிறார். ரெண்டாவது தன்னை ஒரு பாமரனா காட்டிக்கிறார். அந்த பெண்கள் முன்னாடி வந்து எப்படி இருக்கிறாருன்னா, ஒன்றும் பெரிய வீரபுர சாகசம் இல்லை. ஏன்னா நம்ம நாடுகள்ல பெரும்பாலும் எப்படின்னா, கதாநாயகன் வந்து ஏதாவது ஒரு செஞ்சுதான் அவளை ஈர்க்கணும்னு ஆயிப்போச்சு. அதுவும் சமீபம் எல்லாரும் சேர்த்து திரைப்படம் சேர்ந்தவங்கன்னா, நானும் கூட படத்துல நடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு சில படத்துல ஆச்சரியமா இருக்கும். அவ லண்டன்ல படிச்சுட்டு வருவா, கதாநாயகன் ஒரு சாப்பி நட்டுதான் கழட்டலாம், மயங்கிடுவா. இவன மாதிரி நட்டு உடனே கழட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன அவன நட்டு கழந்தவளா, என்ன காதலிக்கிறதுக்காக ஒரு நியாய அநியாயம் வேணாமா? விளையாட்டுக்கு சொல்றது நானு, நீங்க செஞ்ச படம் பார்த்து வெளியே ஒரு மை கட்டணே ஒரு முறை பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம், எல்லாரும் இப்படியா சொல்லுவாங்க. மதுரையில் வந்து பாருங்க பங்காளி, இந்த பக்கத்துல வந்துடாத அவன் நான் நல்ல எண்ணத்தை இல்ல, அவன் நான் பட்ட வசஞ்சு படக்கூடாது இல்லையா, நேரடியாக சொல்றதுங்க. அப்படியே சொல்ல வர்ற போது அந்த அந்த கமெண்ட்ஸ்ல மாற்றம் வரக்கூடாது. கவிதைகள் அது மாதிரி அவர் சொல்றது, அது அந்த அந்த பெண்களை வந்து சொல்றப்ப அவர்கள் அழகுடையவர்களாக அறிவுடையவர்களாக முழுவதும் என்னால அந்த வரி அப்படியே சொல்ல முடியல. நான் அது மரபு கவிதைக்கு எதுக்குமான வேறுபாடு தான். 37 வரி கவிதையை நான் சொல்லியிருக்கேன், 3 வரி கவிதை என்னால் முன்னு சொல்ல முடியல. உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன், இப்படி ஆரம்பிக்க ஒரு கவிதை, உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன். நம்பிக்காதுன்னு சொன்ன ரகசியத்தை என்னிடம் சொல், அவ்வளவுதான். இது நீங்க எங்க பார்க்கணும் தெரியுங்களா, எல்லா கோயிலும் இருக்காது. முக்கியமா கும்பகோணம் மாதிரி சில ஊர்களில், மதுரை மாதிரி சில ஊர்களில் நம்பியில சொன்னா பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற காதலன், உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுகிறேன். அந்த நம்பிக்கை சொல்றத என்கிட்ட சொல்லு. நம்பிக்கை சொல்றது என்ன, இன்னைக்கும் கூட நீங்க கிராமத்துல இருந்து வர்ற ஆளு எம்ஜிஆர் சமாதியை சுத்தி பார்த்துட்டு படக்குன்னு காதை வச்சு கேட்பாங்க, பாத்தீங்களா எதுக்கு இதே குடிக்கிட்டா, இல்ல கெடியார ஓடுதான்னு பாக்குறாங்க. அவர் கெடியார் போற உள்ள வச்சுட்டாங்க ஒரு சந்தோஷம் இருப்ப சொல்லி, அது இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒரு இருக்கு. நான் ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு நாளைக்கு இந்த இந்த கேண்டீன் கேமரா மாதிரி எடுத்துட்டு போய் பாருங்க, கட்டாயம் வச்சு ஒரு ரெண்டு பிடிப்பு பார்த்து படக்கிறதுக்காக வச்சிருவாங்க. இந்த இயல்புகள் உண்டு.
கல்லி செய்யுமா செய்யாதாங்கிறது வருங்க. கல்லோடாயினும் சொல்லியல் என்று ஒரு பழமொழி வச்சிருக்கான் நம்மால், தெரியுமா உங்களுக்கு? கல்லோடாயினும் சொல்லியல் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? நம்முடைய துன்பங்கள் சில நேரம் ரசிக்கப்படும் பிறரால். வீடு தீபிடிச்சிச்சு வைக்கப்பட போய் அப்படிமாங்க, அது இந்த அதான பார்த்தேன் அப்படின்னு அப்படி என்னத்தோ அது ஒரு வேலை தப்பிச்சிருச்சோம்னா அவனுக்கு ஒரு கவலையா இருக்கும். கடவுளோ கல்லோ எதுவோ போய் சொல்றப்ப நம்முடைய பாரம் குறையும். அந்த இறப்பு வீடுகளை பற்றி சொன்னாங்க பாருங்க, எனக்கு இதில் ஆச்சரியமா இருக்குது. இந்த விருமாண்டி படம் பண்ற போது கூட இந்த பெட்டிக்குள்ள வச்சு மூத்துக்குள்ள பஞ்சு வச்சு எங்களை ஒரு பக்கம் இதெல்லாம் கிடையாது. அப்படி போவார் இருந்தால் வாழ்ந்தது கூட அப்படி வாழ்ந்துக்க மாட்டேன் மனசு. செத்த பிறகு இந்த புகைப்படம் எடுக்கிறது கூட சொன்னாங்க, அங்கே சொன்னீங்களா? அந்த இறந்த பிறகு எடுக்கிற புகைப்படம் இன்னும் எங்கள் ஒரு பக்கம் உண்டுங்க. செத்த வீட்டில் இப்போ ஃபோட்டோகிராஃபர் பின்னி எடுப்பார் ஃபோட்டோ, இந்த முண்டாசு பெட்டி மாதிரி தான் வந்து அதில் சில பேர் நின்று பஸ் கொடுத்து விடுப்பாங்க. அப்படி அந்த ஆள் வழக்கப்படி ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு அதுவே சொல்லுவார், ஏன்னா அது பழக்கமாகி போச்சு. அந்த இறந்த பிறகும் கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான விஷயங்க. அதை தான் அவர் எடுக்கிறார். நாலடியாருன்னு ஒரு நூலில் சொல்கிறார், நீ வாழ்கிற போது ஒழுங்காக வாழ்ந்துரு, இல்லைன்னா நீ செத்த பிறகு நீ என்ன செஞ்சு உனக்கு தெரிய போதா? நாற்றொடுத்து ஈர்க்கிலன், நன்றாய்ந்து முடிக்கலன், பார்த்துளி பெய்யிலன், பல்லோர் பழிக்கலன், தோல் பையில் நின்று தொழிலரசியோட கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன் தான் உயிர். உன் உடம்புல இருந்து வெளியே போன பிறகு உன்னை வைக்கப்பட்டு கட்டி எழுதிட்டு போடணும், வாசல் திரவியங்கள் ஊத்துனா மாலை போட்டுன்னு என்ன செஞ்ச? நார்த்தொடுத்து ஈர்க்கிலன், நன்றாய்ந்து முடிக்கலன், பார்த்துளி எல்லாம் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. தோல் பையில் நின்று, தோல் பையான் இந்த உடம்பு, தோல் பையில் நின்று தொழில் அறச்செய்து கூத்தன் புறப்பட்ட கால். என்ன கவிதை நான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த புத்தகங்களில் வரி வடிவம் ஒரு புத்தகம் இருக்கட்டும், நீங்கள் பேசுங்க. எப்பவும் எனக்கு இங்கே இருக்கிற கவிஞர்கள்ட்டா ஒரு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய மொழியில் பேசி. இப்போல்லாம் நீங்கள் சீடியெல்லாம் வேண்டாம், சீடி வேண்டாம், ஒன்று ஒரு சின்ன பென்ட்ரைவ் இந்த இடத்துல சொல்லி விட்டிங்கன்னா போகணும், அது எங்கேயாவது கேட்டுக்கிட்டே போகலாம். ஏன்னா சொல்லப்படுகிற கவிதை எப்போது மனசில் நிற்கும். படிக்கிற போது நமக்கு ஒரு கற்பனா சக்தி உண்டு, கேட்கிற போது அடக்காற்று உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வெளிச்சித்திரங்கிற போது என்ன இல்லைங்களா, நீங்களா சில விஷயங்களை கேட்டு வச்சிருப்பீங்க, அது வேணும். இன்னும் கூட திருக்குறளுக்கு தெரியுது, ஆனால் வள்ளுவனுடைய குரல் என்ன தெரியாது, படைப்பாளனுடைய குரல் தெரியாது, வேதாந்தருடைய குரல் வந்து பதிவு செய்யப்படலைங்கிறாங்க. ஒன்னு அந்த கருவி கண்டுபிடிக்கப்படாத காலமாக கூட இருக்கலாம், அல்லது பதிவு செய்யப்படாது, எப்போ எழுந்ததா இருக்கிறாங்க, அந்த வாய்ஸ் எப்படி இருந்தது தெரியாது, அது வேணுங்கிறோம். அதை நான் அவன் சொன்னேன், நீங்க பேசுறீங்க, அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. கடலாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அவருடைய ஒரு அந்த ஓசையோட ஒரு மெல்லிய சுதியோடு ஆரம்பிக்கும் பாருங்க, டிவைன் வாய்ஸ். உண்மையிலேயே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு மொழி அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அது மாதிரி இன்னும் சொல்ல போனால், நேரடியாக படைப்பாளி சொல்கிற போது இருக்கிற தன்மை வேற வரவே வராதுங்க. நான் என்னன்னா இருந்தாலும் நான் போட செய்யணும், அவ்வளோதான், என்னால் சொல்ல முடியாது. அத்தனை ஒரு அழகு அதில் இருக்கும். காதலை பற்றி பேசுகிறப்ப, உறவை பற்றி சொல்கிறப்ப, அதுலயும் அந்த சில வரியெல்லாம் சொல்றாரு, பறவை ஆகாயத்துல பறக்குது, நிழல் கீழே இருக்குது, நான் பின்தொடர்றேன், என்றைக்காவது அந்த பறவை என் தோளில் அந்த அமரும் என்ற நம்பிக்கையோடுங்கிற போது கலிங்கத்து பரணியில் இருக்குது. எப்படி சொல்றா, ஒரு பாட்டுக்கான பொருள் எப்படி இருக்குன்றீங்களா, பருந்தும் நிழலும் போலங்கிறான். அப்படி தொடர்ந்து வரணுமா, அது வேற இது வேற நாக்கப்படாது. இப்ப ஏதாவது ஒரு பாட்டு எடுத்துட்டு அதே நிமிஷத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க, எங்க கட்சியில் இப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு. உன் கட்சி இல்லது பாட்டு பொதுப்பாட்டு இல்லையா, அது அது பெரிய ஒரு ஆச்சரியம். கா அப்பா துறையாரர்களை பற்றி நாங்கள் ஒரு தடவை படித்தேன், ஒரு ஆச்சரியம். தந்தை பெரியார் சொல்றாரு, தயவுசெய்து நீங்கள் எந்த மதச்சார்பும் இல்லாமல் திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதுங்கிறார். ஏறத்தாழ 50 அதிகாரத்துக்கு எழுதினாரோ அது பிறகு எழுதவேங்கிறாங்க. அந்த உரை இன்னும் கிடைக்கல, ரீபிரிண்ட் வந்தா பார்க்கணும். யாரு என்ன காரணம்னு, திருவள்ளுவரே எந்த மதமும் கொண்டு வரலையா, அது தமிழே இல்லை, தமிழ் சொல்லல தெரியுமா உங்களுக்கு, திருக்குறள் தமிழ் என்ன, நீ தமிழ்நாட்டுக்காரங்க நம்மால் வந்துருவாங்க, விடு இது உலகத்துக்கு. இப்ப அவளும் வச்சுக்கோ, இன்னும் சொல்ல போடா, உரை எழுதாம ஒரு விட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு அறிவு இருக்கோ அதை வச்சு அதை கொண்டு சேர்த்து பாக்குறோம். கவிதைகள்ல அந்த ஒரு பெரிய ஆளுமை இருக்குது. தனி மனித உணர்வு, குடும்பம், சமுதாயம், பேருந்து, மாநகர நெரிசலில் நம்மூர் பஸ்ஸை பார்த்த உடனே ஏற்படுற சந்தோஷத்தை எழுதுறாருங்க. அடே அப்பா, ஒரு போயிட்டு வந்த மாதிரி இருக்குமா ஊருக்கு, இது சங்க இலக்கியத்தில் இருக்குங்க.
அந்த அருவியை பார்த்து அந்த பெண்ணு சந்தோஷமா தண்ணி எழுதி குடிக்கிறா. என் தலைவன் ஊர் வழியாக வருகிற ஆறாம் அவன் சொல்றா. 2000 வருஷம் முன்பு பழசான விஷயம் எங்கேயோ பதிவாயிருக்கு. அவர் சொன்ன மாதிரி கேட்காத ஒரு விஷயத்த ஒரு வாத்தியார்த்தி எப்படி கேட்டிருக்காரு, அது எப்படி வந்திருக்கணும், ஆயிரம் விஷயங்கள் இருந்தது. இப்ப நான் பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா, முன்முறையும் சரி பின்முறையாக ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப லிங்குசாமி சாரம் இன்னொருத்தர் வந்து பின்னாடி இருந்தார், ரெண்டு பேரும் எழுந்தாங்க. படிக்க படிக்க அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அதோட அவர்களுக்கு ஒரு நல்ல நகைச்சுவை, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க. என்ன அற்புதமா சொல்லுவாரு லிங்குசாமி அவர்கள் தான் அதை எழுதியிருக்கிறாரு. அவர் ஒல்லியா இருக்கிறத வச்சு சொல்றாரு, மழை பெஞ்சா கூட நினையாம வீட்டு போயிருவாராம். இதுக்கு மேல ஒல்லியா ஒருத்தர் சொல்ல முடியுமா, சொல்ல மாட்டோம், ஏன்னா பத்தி கிச்சு கூட நினைஞ்சு போயிடும். அவர் அதுக்கு மேல சொல்றாரு லிங்குசாமி சொல்லியிருக்காரு, ரொம்ப நேரம் நான் ஜன்னலை தாங்க எங்க வீட்டு வாசல் நினைச்சா அது வழியா வந்துட்டு அப்படின்னு இருக்காரு. வாசல் வேற இருக்கு, ஏன்னா ஜன்னல் வழியா கூட வரக்கூடிய ஆளாக அவர் இருக்கிறாரு. எவ்வளவு ஒரு சுய இல்லை பாத்தீங்களா, அது சந்தோஷமா இருக்கும். நமக்கு நாமே அட என்ன முட்டாத்தனம் பண்ணிவிட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது இருக்கணுங்க. அப்பதான் தன்னை கரைக்கிறவன் தான் சந்தோஷமா இருப்பான், தனக்குள்ள கரையணும். இந்த காணா போற உப்பு மாதிரி, கரைஞ்சு போற உப்பு மாதிரி நமக்குள்ள கரைஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் கவிதைகளை படிக்கிற போது ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம இங்க பேசுறோம், இன்னைக்கு முடிஞ்சிருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிருந்தா அவர்கள்ட்ட சொல்றேன், லிங்குசாமி அவர்கிட்ட சொல்றேன், நான் மேடைகள் தோறும் பேசுவேன், எங்க போனாலும் பேசுனேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் பிடிச்சிட்டா எனக்கு முகமும் முகவரியை காட்டலாம் அந்த சந்தோஷம். இந்த குவைத்துக்கு போக வேண்டிய சூழல், இந்த பெருமலையில் மாட்டிக்கிட்டேன் நான் அந்த நேரம். இங்கே வந்து மாட்டிக்கிட்டு ஏர்போர்ட்லாம் மாற்றி இங்கிருந்து ஓடி பெரும்பாடுபட்டு குவைத்தில் போய் இறங்கி யாரும் அல்ல என் கூட வர வேண்டிய ஒருத்தர், நான் ஒரு ஆளாக போய் இந்த 2 மணி நேரத்துக்கு சேர்த்து நானே பேசி, ஆனால் காசு எனக்கு உரிய தான் கொடுத்தாங்க, அது வேற விஷயம். அப்போ ஒருத்தர் அருமையாக கவிதை வச்சாருங்க, என்ன அளவுங்கிறங்க, என்ன வரவேற்கிறார் அவர். சென்னையில் நடக்க வேண்டிய தூரத்தை நீந்தியும் நீந்த வேண்டிய கடலை பறந்து வந்திருக்கிற நடுவரவர்களை ஆரம்பிச்சார். அடுத்த ஒரு ஆள் வந்தாருங்க, ஆரம்பிச்சாரு, ஏ மலையே அப்பாவி சென்னை மக்களை பாடாய்படுத்தி விட்டாய், தைரியம் இருந்தால் ராமநாதபுரத்தில் வந்துவார் அப்படினார். ராமநாதபுரத்தில் மழை பெஞ்சது கிடையாது, இன்னொன்று வாழையில வாட நீ பாப்பா. அவரு பேரு எனக்கு தெரியாது, முகம் தெரியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அது எங்கேயோ வாசிக்கப்படுற ஒரு இசை நம்மளை ஈர்த்து கொண்டு அந்த இடத்துல உட்கார வைக்கணும் இல்லையா, அது மாதிரி எழுத்திருக்கணும். பிருந்தா அவர்களுடைய எழுத்து நான் அவரோட 2 முறை செஞ்சிருக்கேன், 3வது முறை செஞ்சிருக்கேன், 4வது முறை நாங்கள் பேசுறப்பெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. சொர்க்கம் நலகம் நமக்கு தெரியாதுங்க, போயிட்டு வந்த எவனும் பெயிண்டிங் கொடுத்ததில்லை, யாராவது சொல்லியிருக்கானா சொர்க்கம் சூப்பரா இருக்கு போய் இறங்குவோமே, ரொம்ப ஊர்வசி மேனகெல்லாம் மாமா மாமான்னு உடையாத ஆளுகாரு, அவளை எப்படி கிளவியோ யாருக்கண்டா. ஆனா ஒருத்தர் சொன்னா சொர்க்கம் எது தெரியுமாடா, ஒத்த சிந்தனையாளர்கள், நல்ல கவனிங்க, ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தமக்குள் இனிமையான மொழியை பேசிக்கொள்வார்களே, ஆனால் அதை காட்டிலும் சொர்க்கம் என்று ஒன்றிருந்தால் அது எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொன்னான்னா அதுதாங்க சொர்க்கம். இந்த இடம் சொர்க்கம், இப்ப ஆரம்பிச்சு இல்லையா, இந்த இடம் சொர்க்கம். முக்கியமான விஷயம் ஒத்த சிந்தனையாளர்கள், இல்லைன்னா 2 பேரே வெட்டிட்டு தான் போவாங்க. அவரு பஸ்ல பக்கத்தாள்கிட்ட என்ன இப்படி வெயில் அடிக்கணும், அப்புறம் எப்படி வெயில் அடிக்கும் அப்படின்னா, எனக்கு என்ன பயம்னா இவனோட நாகப்பட்டினம் வரைக்கும் எப்படிதான் போறோம்னு நான் யோசிச்சேன். சிந்தனைகளை ஒருங்கிணைத்து கவிதைகளால் வென்ற பிருந்தாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.